நம்ம டான்ஸ் ஆடலாம் அங்கிள். அதை விட நம்ம சாப்பிடலாம் அங்கிள். காலையில சாப்பிட்டு ரொம்ப பசி போல. அங்கிள் டிவியே பார்க்கலாம். அங்கிள் எல்லாத்தோட கேம் விளையாடலாம் அங்கிள். என்னப்பா இது? கேம் விளையாடலாம், டிவி பார்க்கலாம், நல்லா சாப்பிடலாம். ஏப்பா இதுக்கு தான் சண்டே ஸ்கூல்னா அப்புறம் நான் எதுக்கு? அதெல்லாம் முடியாது. பைபிள்ல இருந்து தான் நம்ம ஒரு பேசேஜ் பார்க்க போறோம், சரியா? ஆனா ஒண்ணு, நீ கேட்ட மாதிரி டான்ஸ், நீ கேட்ட மாதிரி சாப்பாடு, நீ கேட்ட மாதிரி கேமு, நீ கேட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு காட்சியும் நம்ம பார்க்க போறோம். டீல் ஓகேவா? டீல் ஓகே. கம் ஆன், லெட்ஸ் கோ. லூக்கா ரெண்டுல இப்படி எழுதி இருக்குது, அதாவது அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டு அவங்கவுங்க குடிமதிப்பு எழுத சொல்லி ராஜா கட்டளை கொடுத்துருக்காரு. குடிமதிப்பு எழுதணும்னா நம்ம ஊருக்கு போய் தானே ஆகணும். இப்போ ஊருக்கு போனோம்னா நம்ம என்ன செய்யணும்? தேவையான பொருளெல்லாம் பேக் பண்ணணும். நீங்க ஒன்று பண்ணுங்க, சீக்கிரமா போய் தேவையான பொருளெல்லாம் பேக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க பிள்ளைங்க, அவங்கவுங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளார உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். லூக்கா ரெண்டு மூணாவது வசனம் இப்படி சொல்லுதுங்க, அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லோரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அதுதான், நாங்க ஊருக்கு கிளம்புறோம், ஒரு நேரம் வெயிட் பண்ணுங்க, நானும் எனக்கு தேவையான பொருள் எடுத்துட்டு வந்துடுறேன். ரொம்ப சுத்தக்காரன், குளிக்கிறதுக்காக சோப் எடுத்திருக்கேன். அங்க போயிட்டு டாக் எடுத்துச்சுனா அதுக்காக தண்ணி எடுத்துருக்கேன். ரொம்ப தூரம் போனா வாமிட் வரோம்ல, அதனால திட்டுவாங்க, அதனால கவரத்துனேனே. எனக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன், பைபிள் வேணும்ல, பைபிளும் எடுத்துக்கிட்டேன். இந்த பசங்க எங்க தான் போனாங்க? ரொம்ப நேரமா நிறைய திங்ஸ் எடுக்கிறாங்களோ. ஓ, எடுத்துட்டு வந்துட்டீங்களா? போடுங்க போடுங்க, தண்ணி, சோப்பு, பிரஷ், அட ஜட்டி கூட எடுத்துட்டு வந்திருக்காங்க பாருங்க. எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்கல்ல, இங்க பாருங்க. ஏசப்பா கூட பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா யார் தெரியுமா? யார் கரெக்டா சொல்வா? யோசேப்பு மரியாள். இவங்க ரெண்டு பேரும் பயணமா போனாங்க. எந்த ஊருக்குன்னு தெரியுமா? பெத்லஹேம். சரி சரி, இப்ப நாம பிளான் பண்ணுவோமே, எதுல போலாம்? எதுல போலாம்? நீ எதுல போலாம் நினைக்கிற? கார்ல. நீ எதுல போலாம்னு நினைக்கிற? ஃளைட்ல போறான்னு நினைக்கிறேன். நீ எதுல போலாம்னு நினைக்கிற? ட்ரெயின்ல. ட்ரெயின்ல போலாம்னு நினைக்கிறேன். நீங்க எதுல போறேன்னு நினைக்கிறீங்க? ஸ்லீப்பர் பஸ்ல. ஸ்லீப்பர் பஸ். பாரு, நீ கார் கேக்குற, நீ ஃளைட் கேக்குற, நீ ட்ரெயின் கேக்குற, நீ பஸ் கேக்குறாங்க. பர்வீன் பஸ் சும்மா குசு குசுன்னு போகும்ல, ஸ்லீப்பர் பஸ் வேணுமா பாருங்க. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஏசப்பா ராஜாதி ராஜா இந்த உலகத்தே படைத்தவர், இந்த பூமியில பிறக்க போறார் இல்ல. ஆனா அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய அப்பா அம்மா யோசேப்பு மரியாள் அவங்க ஊருக்கு போகும்பொழுது எந்த ஸ்பெஷல் ஃபெசிலிட்டியும் இல்லை தெரியுமா? அவங்க எப்படி டிராவல் பண்ணாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? உலகம் முழுப்பத்திலும் குடி மதிப்பு கணக்கெடுப்பு ஊரெல்லாம் தண்டோர போட்டாச்சு. பெயர் போடுக்க யோசேப்பு மரியாலும் பெத்லகேம் நோக்கி போனாங்க. அன்று காரும் இல்ல, பஸ்ஸும் இல்ல, ட்ரெயினும் இல்ல, ஃப்ளைட்டும் இல்ல. அப்ப கோபேரி கழுத்த தம்பண்டி மரியால் தைரியம்மா பயணிச்சாங்க நம்பி. அப்ப கோபேரி கழுத்த தம்பண்டி
மறியல் தைரியம்மா பயணிச்சாங்க நம்பி. உடன் சூழ்நிலைகள் உருவாக தரிசனங்கள் நிறைவேற குட்டி பப்பா இயேசுபாலன் பிறந்தாரு. கட்டி கரும்பாக மனசெல்லாம் இனிச்சாரு. குட்டி பப்பா இயேசுபாலன் பிறந்தாரு. கட்டி கரும்பாக வாழ்வெல்லாம் இனிச்சாரு. நம்ம குட்டி பாப்பா இயேசுபாலன் பிறந்தாரு. கட்டி கரும்பாக ஆற்றெல்லாம் இனிச்சாரு. ரமேஷ் அங்கிள், இந்த நாலு பொம்மையை முறைச்சு பார்த்துட்டே இருக்கீங்க. அதுவா? இல்ல, இந்த நாலு பேர் இருக்காங்கல்ல, இந்த நாலு பேர்ல பெத்லஹேம் யாரால ஃபேமஸ் ஆச்சு, யாரால பேர் கிடைச்சிச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறா. இந்த நாலு பேரும் யார் அங்கிள்? சொல்ற கேள். தோ இவங்க ராகில், இவங்க பேர் சரியா? தோ இவங்க பேரு போவாஸ். தோ இவங்க பேரு தாவீது. இவங்க பேர் இருக்குல்ல, அவங்க பேரு இயேசு கிறிஸ்து. இதான் இவங்களுடைய நாலு பேரும். ஆமா, இந்த நாலு பேரும் பெத்லகேமோட எப்படி சம்பந்தப்படுறாங்க? இந்த ராகேல் இருக்காங்களே, இந்த ராகேல் அழகும் சௌந்தரியமான பெண். இவங்களுடைய ஹஸ்பண்ட் யார் தெரியுமா? நம்மளோட முற்பிதாக்கள் இருக்காங்களே, யாரது? அப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோப்பு. இந்த யாக்கோப்புடைய மனைவி. இவங்க அழகும் சௌந்தரியமான இவங்க அடக்கம் பண்ணப்பட்ட இடம் தான் பெத்லஹேம். இந்த போவாஸ் எப்படிப்பட்ட சம்பந்தம் வச்சிருக்காரு தெரியுமா? அவருடைய சொந்த ஊர் பெத்லஹேம். இந்த போவாஸ் ரொம்ப துட்டு பாத்தி, நிறைய பணம் கொண்டவர். அது மட்டும் இல்ல, சீக்கிரமா மனம் இறங்கிடுவார், இறக்க கோணம் கொண்டவர். இவருடைய ஊரு பெத்லஹேம். தோ இந்த தாவீது இருக்கே, அவரு ஆண்டவருடைய இருதயத்துல இடம் பிடிச்ச ஒரு மனுஷன். அவர் அரசாட்சி செய்த, அவர் ராஜாவா இருக்கும் போது அரசாட்சி செய்த இடம் பெத்லஹேம். தோ இந்த இயேசு கிறிஸ்துன்னு சொல்றனே, இவரு குழந்தையா பிறந்த இடம் பெத்லஹேம். இப்ப புரியுதா இவங்க நாலு பேருக்கும் எப்படி பெத்லஹேம் சம்பந்தப்பட்டதுன்னு? இந்த அழகும் சௌந்தரியமான ராகேல் அடக்கம் பண்ணதுனால பெத்லஹேம் ஃபேமஸ் ஆச்சா, பெயர் பெற்றுச்சா, புகழ் பெற்றுச்சா, இல்லைனா இதோ பணம் நிறைய வச்சு இறக்க குணம் கொண்ட இந்த நல்ல மனுஷன், பெத்லஹேம்குரியவர், பெத்லஹேம் சொந்தமானவர், இவருனால பெத்லஹேமுக்கு புகழும் பெயரும் சேர்ந்துச்சா, இல்லை ஆண்டவருடைய இருதயத்திலேயே இடம் பிடிச்ச இந்த தாவீது ராஜா இருக்கார்ல, அவர் அரசாட்சி செஞ்சதுனால இந்த பெத்லஹேமுக்கு பெயர் கிடைச்சிச்சா, இல்ல இந்த இயேசு கிறிஸ்து மனிதனா ஒரு குழந்தையா இந்த பெத்லஹேம்ல பிறந்தார்ல, அதனால இந்த பெத்லஹேமுக்கு பெயர் கிடைச்சிச்சான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். யார் இந்த நாலு பேர்ல பெத்லஹேமுக்கு உண்மையானுமே புகழ் சேர்த்திருப்பாங்க, பெருமை சேர்த்திருப்பாங்கிறதான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். என்னுடைய அபிப்பிராயத்துல இதோ போவாஸ், இவர் தானா பணக்காரரு, போவாஸால தான் பெத்லஹேம் ஃபேமஸ் ஆயிருக்கும் நினைக்கிறேன். என்னது, இந்த போவாஸ் பணக்காரனா இருக்கிறனால அந்த பெத்லஹேம் பேர் இருக்குமா? அப்புறம் போப்பா, எப்படி இருக்க முடியும்? இந்த பெத்லஹேம் இன்னைக்கு இந்த உலகம் ஃபுல்லா தெரியறதுக்கு ஒரே காரணம் இதோ இந்த இயேசு கிறிஸ்து. இப்ப நீ யோசிச்சு பாரு, நம்மளுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து பிறந்தா நம்மளுக்கு பெயர் புகழ் பெருமையா? அப்படி இல்லைனா பெரிய அழகும் இல்ல மிஸ் யூனிவர்ஸா இருந்தா, உலக அழகியா இருந்ததுனாலயா நம்மளுக்கு பெருமை? இல்ல இங்க பாருதா, இவரு நிறைய துட்டு இருக்கிற, நிறைய பெரிய பணக்காரனும் இறக்க குணமும் கொண்ட இந்த போவாஸ் மாதிரி இருக்கிறதுனாலயா நம்மளுக்கு பெருமை? இல்லைன்னா
நல்ல அரசாட்சி, நல்ல தேசம், சூப்பரான பிளஸட் கண்ட்ரியில நம்ம நல்ல கவர்மெண்ட் கீழே இருக்கிறதுனால நம்மளுக்கு பெருமையா, இல்ல நம்ம வாழ்க்கையில ஏசப்பா இருக்கிறதுனால பெருமையா அப்படின்னு நான் யோசிச்சா, எனக்கு இந்த மூணு விட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில பிறக்கிறதுனால தான் பெருமை அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன் தெரியுமா? இது இருக்கும், இது போயிடும், சரியா? பணம் இருக்கும், பணம் போயிடும். இந்த அரசாட்சியில நம்ம அந்த தேசத்துல இருப்போம், போயிடும். ஆனா நம்மளோட என்னைக்குமே நல்ல ஐக்கியப்பட்டு உறவு, இது வந்து உறவு பத்துக்கும். இது நம்மளோட எப்பவுமே இருக்கக்கூடியவர் யார் தெரியுமா? ஏசப்பா. அந்த ஏசப்பா நமக்குள்ள இருக்கும் பொழுது பணம் என்னங்க, அழகு என்னங்க, ஏன் நம்ம இருக்கிற இடம் சமாதானமா சந்தோஷமான ஒரு பூமியா மாறும். சோ இது ஒண்ணு இருக்கிறதுனால இந்த மூணுமே நம்மளுக்கு அதிகமான வேல்யூ தரும். ஆனா நாம என்னன்னைக்கும் இருக்க போறது ஏசப்பா தானே. அப்ப ஏசப்பா நம்ம வாழ்க்கையில இருக்கும் பொழுது தானே நம்மளுக்கு உண்மையான பெருமை, அதுதானே நம்மளுக்கு சிறப்பு. அதனாலதானே நாம வந்து ஏசப்பாவோட பிள்ளைங்கன்னு சொல்லி அழைக்கப்படுறோம். அப்ப நம்மளுக்கு பெருமை சேர்த்துறது எது? ஏசப்பா நம்ம வாழ்க்கையில பிறந்ததுனால, சரியா? எப்படி பெத்லகேம் ஏசப்பாவால ஃபேமஸ் ஆச்சோ, அந்த மாதிரி நமக்குள்ளார ஏசப்பா இருக்கும் பொழுது நம்ம உண்மையாலுமே சிறந்தவர்கள் தான், பெருமைக்குரியவர்கள் தான், இல்லையா? சரி சரி, கேட்ட நீ இங்கிருந்து போய் வேற யாரையாவது பார்த்தா இத சொல்விய நீ? இயேசு பிறந்ததுதான் பெத்லகேம் சொல்றீங்க, அது எனக்கு புரியுது. இயேசு நம்ம வாழ்க்கையில இருந்தாதான் பேரும் புகழும். அங்கிள், இதோட நான் நிறுத்திட மாட்டேன். நான் யார பார்த்தாலும் இந்த விஷயத்த சொல்லிடுவோம்ல. வெரி குட், வெரி குட். அப்படி இருந்துச்சுன்னா உனக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் தான். பை பை. நீங்க எல்லாம் பிறக்கிறது எப்ப தெரியும் நினைக்கிறேன்? பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், நீ பாயா கேர்ளா கூட. ஆனா ஏசப்பா பிறக்க போறத பைபிள்ல இருக்கிற நிறைய வசனங்கள் மூலமா தெரியும். அந்த வசனங்களை தான் முன்கூட்டியே சொல்றதுக்கு பேரு தீர்க்க தரிசன வசனங்கள். இதோ இங்க இருக்கிற ஸ்டாரை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஏசப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்குதுன்னு எழுதி வச்சிருக்குது. ஞானிகள் இருக்காங்களே, மூணு ஞானிகள் ஸ்டாரை பார்த்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாங்களா, ஏசப்பா பிறந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ராஜாக்கள் பரிசுகளை கொண்டு வருவார்கள். சங்கீதம் 72:10. இயேசு பெத்லகேம்ல பிறப்பார். மீக்கா 5:2. நல்லா இருந்துச்சா? ஜாலியா இருந்துச்சா? வெரி குட். பாத்தீங்களா, நம்மளுக்கு ஏசப்பா பிறக்க போறத எவ்வளவு தீர்க்க தரிசனமான வசனங்கள் மூலமாவே முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சுல. ஆச்சரியமா இருக்குதுல்ல நம்மளுக்கு. கிஃப்ட்ஸ் யாருக்கு தான் பிடிக்காது இல்ல? பாருங்க, இந்த 3 வைஸ் மென் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏசப்பாவை பார்க்க வரும் பொழுது கிஃப்ட் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த போட்டி, இந்த டைஸ் நீங்க ரோல் பண்ணி நம்பர் 3 யார் ஃபர்ஸ்ட் போறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இதோ இந்த கிஃப்ட்ல இருக்கிற இந்த ரேப்பரை பிரிப்பாங்க, சரியா? ஃபர்ஸ்ட் லேயரை பிரிக்கணும். அதுக்குள்ளார அடுத்த ஆளு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. 3 போட்டாங்கன்னா நீ போ, நீ பிரிக்கிறியோ இல்லையோ அவங்க வந்து வாங்கி பிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, நீ வந்து போடணும், சரியா? இந்த மாதிரி யார் வந்து கடைசியா ஒவ்வொரு லேயரா பிரிச்சு பிரிச்சு கடைசியா யார் அந்த கிஃப்டை பார்க்க போறான்னு தெரியல. நீ யார், நீ யான்னு தெரியல. ஓகே, பார்க்கலாமா? ரெடி? டாஸ் போடுங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இரண்டாவது காரணம், இயேசு நம்மளுக்கு பரிசாக ஏன் வந்தாருன்னா,
கடவுளின் குணாதிசயம் என்ன என்பதை நமக்கு புரிய வைக்க என்ன ரீசன்னா கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே உறவை நல்லா மேம்படுத்துறதுக்காக இல்லையா சரி ஜேடன் இந்த கேம்ல நீங்க வின் பண்ணீங்க அதனால உங்கள்கிட்ட இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறேன் சரியா ஆனா இந்த கிஃப்ட் உங்களுக்காக மட்டும் இல்ல இவங்களோட நீங்க ஷேர் பண்ணிக்கணும் ஓகே ஷேர் பண்ணிக்கங்க இங்க பாருங்க உங்களுக்கு இன்னைக்கு இயேசுவும் நானும் அப்படினு சொல்லி உங்களுக்கு கொடுக்க போறேன் இந்த இயேசுவும் நானும் இயேசு பிறக்கும்போது அவருக்கு என்னென்ன கிடைச்சிச்சு இயேசு பிறக்கும்போது என்னென்ன கிடைச்சிச்சு நீ பிறக்கும்போது என்னென்ன கிடைச்சிச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம் இவங்க எழுதுற அந்த குறிப்பிட்ட நேரத்துல இதோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் கம்ப்யூட்டர்ல தெரியுது பாருங்க அந்த தெரியுற காலம் வச்சுக்கிட்டு இயேசு பிறக்கும் போது அவருக்கு என்னென்ன கிடைச்சிச்சு நீ பிறக்கும் போது என்னென்ன கிடைச்சிச்சு அந்த காலம் ஃபில் பண்ணுங்க சரியா ஃபில் பண்ணிட்டு நீங்க ஃபில் பண்ற நேரத்துல இவங்களும் ஃபில் பண்ணிடுவாங்க பார்ப்போம் ரைட் உங்களுக்கு ஒன் மினிட் டைம் பாத்தீங்களா இவங்க எல்லாம் எழுதிட்டு வந்துட்டாங்க இயேசுவும் நானும் அப்படின்னு சொல்லி நீங்க கம்பேர் பண்ணிருக்கீங்கள நீங்க என்ன நினைக்கிறீங்க இயேசப்பா பெஸ்டான இடத்துல பிறந்த நினைக்கிறீங்களா இல்ல நீ உங்களுக்கு பெஸ்டான காரியம் எல்லாம் கிடைச்சிருக்கா பாருங்க என்ன நினைக்கிறீங்க இயேசப்பா டிராவல் பண்ணது டாங்கில நீங்க எதுல டிராவல் பண்ணிருக்கீங்க கார்ல டிராவல் பண்ணிருக்கீங்க இல்ல அப்புறம் ஏசப்பா 50 கிலோமீட்டருக்குள்ளார போகிறதுக்கு என்னென்ன கழுதை பயன்படுத்தினாரு நீங்க கார் பயன்படுத்தி இருக்கீங்க இல்லையா பாத்தீங்களா நீங்க பிறந்தது எங்க நீங்க சூப்பரான ஹாஸ்பிட்டல்ல ட்ரிபிளம் ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருக்கீங்க ஆனா ஏசப்பா எங்க ஒரு தொழுவத்துல பிறந்திருக்கல ஆனா கடைசியில நீங்க பாருங்க ஏசப்பாவை பாக்குறதுக்கு யார் வந்தா ஏழ்மையான மெய்ப்பர்களும் வந்தாங்க ரொம்ப ஞானிகளும் வந்தாங்க ஆச்சரியம் ஊட்டுற அளவுக்கு ஷெப்பர்ட்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸும் வந்தாங்க இல்லையா ரைட் ஆனா பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரான ஒரு கம்பாரிசன் நம்ம பார்த்தோம் இல்லையா உச்சம் பண்ணலாமா அன்புள்ள இயேசப்பா இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி நீங்க பிறந்த பிறப்ப லூக்கா ரெண்டு வழியா நாங்களும் பிள்ளைகளும் கற்றுக்கொண்டோம் இந்த உலகத்துல எங்களுக்கு அழகு இருக்கிறதுனால இல்ல பெரிய பொலிட்டிக்கல் பவர் இருக்கிறதுனால இல்ல எங்களுக்கு பெரிய காசு இல்லைன்னா ரொம்ப நல்ல குணம் இருக்கிறதுனால இல்ல ஏசப்பா எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதுனாலதான் எங்களுடைய வாழ்க்கைக்கே மதிப்பு உண்டாகுது அப்படிப்பட்ட ஒரு மதிப்புள்ள வாழ்க்கையா எங்களுடைய வாழ்க்கைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைய நீங்க மாத்தி தாங்க அதுக்காக ஏசப்பா நீங்க எங்க உள்ளார வாசம் செய்கிற ஒரு எங்களுடைய பிதாவா இருக்கிறதுக்காக நன்றி அப்படிப்பட்ட கிறிஸ்துமஸா எங்களுக்கு இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பாவின் நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஓகே ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்ஜாய் பண்ணுங்க கிறிஸ்துமஸ் பை பை முழுப்பதிலும்